விட்டு கொடுத்து வாழ்வது சிரமமானதாக இருந்தாலும் அது தேவனுக்கு பிரியமானதும் ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எண்ணாகமம் வேத ஆராய்ச்சியின் 13வது பாடத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே எண்ணாகமம் 17 முதல் 19 அதிகாரங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே இன்று நம்முடைய குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் திருச்சபைக்கும் நாம் தான் பொறுப்பாளர்களாக இருக்கிறோம் என்றும் கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கும் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதையும் நாம் தசமபாகத்தை விட அதிகமாக கர்த்தருக்கென்று கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 20-21 அதிகாரங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே மோசே ஆண்டவருக்கு விரோதமாக செய்த பாவம் என்ன, ஆரோனின் மரணம், அடக்கம், துக்கம் கொண்டாடுதல் குறித்து சொல்லப்பட்டது என்ன, இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் எப்போது தாம் அளித்த வாக்கை நிறைவேற்றினார், ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்காக கவனமாய் காத்திருக்கிற எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, இந்த கால வேளையிலே உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று எண்ணாமும் 20-21 அதிகாரங்களை நாம் சிந்திக்கப் போகிறோம். 38 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் காதேஸ் பர்னேயாவுக்கு ஜனங்கள் வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே 7வது முறுமுறுப்பும் கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படுகிறதையும் மோசேனுடைய கீழ்ப்படியாமையையும் ஏதோமியர் தங்களுடைய இயல்கையின் வழியாக இஸ்ரவேல் மக்கள் நடந்து செல்லக்கூடாது என்று தடை செய்வதையும் ஆரோனுடைய மரணத்தையும் குறித்து சிந்திக்கிறோம். 20வது அதிகாரம் மிரியாமினுடைய மரணத்தை கொண்டு ஆரம்பமாகிறது, ஆரோனுடைய மரணத்தோடு முடிவடைகிறது. இந்த அதிகாரம் மோசேனுடைய பாவத்தையும் ஏதோமியருடைய பாவத்தையும் சுட்டிக்காட்டுகிறது. ஆனாலும் இது மிக முக்கியமான ஒரு அதிகாரமாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கே இஸ்ரவேலர்களுடைய வனாந்தர அலைச்சல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இப்பொழுது அவர்கள் வாக்குத்தத்த நாட்டை சுதந்திரிக்கக்கூடிய அந்த கட்டத்திற்குள் வந்துவிட்டார்கள். இவர்கள் நாட்டை பிடிப்பதற்காக புறப்படுகின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்திருப்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆகையினாலே அவர்களுக்கு அலைச்சல்களும் வேதனைகளும் இருந்தன. ஆனால் ஆண்டவருடைய கிருபை அவர்களோடு அதிகமாக இருந்தபடியினாலே அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணின நாட்டிற்குள்ளாக வந்து அந்த நாட்டை சுதந்திரிப்பதற்கான கிருபையையும் கர்த்தர் கொடுக்கக்கூடிய அந்த எல்லைக்குள்ளே கொண்டு வருகிறார். ஏறத்தாழ 38 ஆண்டுகள் கழித்து அவர்கள் புறப்பட்ட அதே காதேசுக்கு திரும்பி வருகிறார்கள். 38 ஆண்டுகளாக எங்கே போகிறோம் என்பதை அறியாமல் அலைந்து கொண்டிருந்தார்கள். அந்த 38 ஆண்டுகளும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அல்ல, பாரமாகவும் சாபமாகவும் தான் இருந்தது. அந்த காலங்களிலே ஆண்டவர் அநேக காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் இதே காரியம் நடைபெறுகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் எங்கு செல்கிறோம் என்ற ஒரு நோக்கம் இல்லாதவர்களாக நாம் காணப்படாமல் நாம் ஒரு நோக்கத்தோடு வாழ வேண்டும். எனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரம காரணனுக்குள்ளாக நான் செல்கிறேன், கர்த்தருடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்தவனாய் செல்கிறேன் என கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாய் விசுவாசித்து இந்த உலகத்திலே நாம் காணப்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இங்கே தாகத்திற்காக தண்ணீர் வேண்டும் என்று மக்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கின்ற சம்பவத்தை பார்க்கிறோம். எண்ணாமும் 14வது அதிகாரத்தின் நிகழ்ச்சிக்கு பின் 38 ஆண்டுகள் கழித்து இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மக்களிலே அநேகர் இன்னும் கர்த்தரை முழுவதுமாக விசுவாசிக்காதவர்களாய் காணப்படுகிறார்கள். நம்முடைய பாவங்களின் விளைவுகளுக்கு நாம் தேவனை குறை சொல்லக்கூடாது. குறை கூறுகிறவர்களும் முறுமுறுக்கிறவர்களும் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கவே முடியாது. தேவன் வழிநடத்தும் எல்லா வழிகளிலும் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது மாத்திரமே நாம் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய முடியும். இங்கே தேவனுக்கு விரோதமான ஒரு முறுமுறுப்பை பார்க்கிறோம். 20வது அதிகாரம் 6 முதல் 11 வசனங்களிலே மோசே ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்த காரியம் சொல்லப்படுகிறது. மோசேயும் ஒரு சாதாரண மனிதனாக அங்கே காணப்படுகிறார். மோசேனுடைய சாந்த குணத்தையும் மீறி அவர் பொறுமை இழந்து செல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய மனம் வேதனை அடைந்ததை பார்க்கிறோம். மோசே கர்த்தர் சொன்னபடி செய்யாமல் தவறு செய்தார். கன்மலையை பார்த்து
கத்தர் பேசச் சொன்னார். ஆனால் மோசேயோ மக்களை பார்த்து கலகக்காரரே என்று பேசினார். மோசே மலையினிடத்திலே பேசுவதற்கு பதிலாக மக்களிடத்திலே பேசிவிட்டு கன்மலையை அடிக்கிறார். அதுவும் இருமுறை அடிக்கிறார். தேவனை குறித்து பேச வேண்டிய தேவ மனிதன், நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று கோபத்தோடும் ஆத்திரத்தோடும் பேசினார். இவருடைய பேச்சை அல்லது இவருடைய செயல்பாடுகளை ஆரோன் கண்டிக்கவோ அல்லது இவ்விதமாய் செய்வது தவறு என்று உணர்த்தவோ இல்லை. எண்ணாமும் 20:11 சொல்லப்பட்டிருக்கிற கண்மலை கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியாக அமைந்திருக்கிறது. இருதரம் அடிக்கப்பட்ட நிகழ்ச்சி கிறிஸ்து ஒரே தரம் சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்ததற்கு எதிராக உள்ளது. இப்ரேயர் 9:28, 1 பேதுரு 3:18 இந்த வசனங்களிலே தேவன் ஒரே தரம் பாடுபட்டார் என்பதை தெளிவாய் சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே இருமுறை அடித்தது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்துகிறதற்கு ஒப்பாக தேவன் கருதுகிறார். இவ்விதம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தவறான செயல் புரிந்த மோசேக்கும் அதை தடுக்காமல் இருந்த ஆரோனுக்கும் கர்த்தர் தண்டனை கொடுக்கிறார். இதைத்தான் எண்ணாமும் 20:12 நாம் பார்க்கிறோம். பேசுவதற்கு பதிலாக அடித்தாலும் கூட அங்கு ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. அற்புதத்தை ஆண்டவரே நிகழ்த்தினாலும், கண்மலையிலிருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும்படியாக கர்த்தர் கிருபை செய்தாலும், மோசே செய்த தவறுக்கான தண்டனையையும் ஆண்டவர் அறிவிக்கிறார். இந்த தண்டனையை மாற்றும்படி ஆரோனும் ஜெபித்ததாக கூறப்படவில்லை. உபாகமம் 3:24-26 மோசே ஊக்கமாக ஜெபித்ததையும் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் மோசேக்கு கொடுத்த பதிலையும் உபாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். மோசே அவிசுவாசம் கொண்டவராக கர்த்தருடைய வல்லமையை சந்தேகித்தார். மக்களிடத்திலே இன்னும் நீடிய சாந்தமாயிருக்க ஆண்டவர் அவரிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆனால் அவர் பொறுமை இழந்தவராய் ஜனங்களை பார்த்து கலகக்காரரே என்று வெகுண்டார். என்றாலும் தண்டனையோ மிக அவசியமாக மாறிவிட்டது. ஒரு தலைவனின் குறைவுகளை மக்கள் கவனிக்கிறார்கள், குற்றங்களை காண்கிறார்கள். அந்த குற்றங்கள் கண்டிக்கப்படாவிட்டால் தீமையான முன்மாதிரி பெரும் தீங்கை தேவ பிள்ளைகளுக்கு விளைவிக்கக்கூடும். மேலும் கர்த்தருடைய வல்லமையை முழுமையாய் அனுபவித்த மோசே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது தேவனுக்கு மிகுந்த துக்கத்தை கொண்டு வந்தது. அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் அநேக காரியங்களிலே தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு காரியத்திலோ அல்லது இரண்டு காரியங்களிலோ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக தேவனை மனம் நோக செய்து கொண்டிருக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். அந்த காரியங்களிலிருந்தும் பூரணமாய் நம்மை விடுவிக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். நமக்கு வாஞ்சை உண்டா என்பதைத்தான் அவர் கவனிக்கிறார். மோசே தேவனுக்கு கீழ்ப்படிவதிலே தோற்று போனார். என்றாலும் மோசேயினுடைய அறிவீனத்தையோ பாவத்தையோ குற்றத்தையோ தேவன் பொருட்படுத்தாமல் நிறைவான பூரணமான தண்ணீர் சுரந்து வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இவ்வளவு கிருபையுள்ள கர்த்தர் பார்த்தீர்களா? எண்ணாமும் 20:12 மோசேயும் ஆரோனும் ஆண்டவரை விசுவாசிக்கவில்லை. ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன் பரிசுத்தம் பண்ணவில்லை. இந்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் தங்கள் வலிமையினாலே செய்ததைப் போல காட்டிக்கொள்வதாக தேவன் எண்ணினார். அவிசுவாசம் பெரிய பாவம் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் எவ்வளவு பெரிய ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரராயிருந்தாலும் அவிசுவாசமாயிருப்போம் என்றால் தேவனுடைய வார்த்தையை அப்படியே நாம் எடுத்து நமக்கு சொந்தமாக்கி கொண்டு விசுவாசிக்கவில்லை என்றால் அதற்குரிய தண்டனை உண்டு. பிரியமானோர்களே, அதை நாம் மறந்து போகக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவரை பரியாசம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எண்ணாமும் 20:14-21 ஏன் இஸ்ரவேலர் ஏதோமை சுற்றி செல்ல வேண்டியது வந்தது என்பதை காட்டுகிறது. இதற்கப்பால் யோர்தானை கடந்து கானானுக்குள் பிரவேசித்த காரணத்தையும் நமக்கு காட்டுகிறது. ஏதோமியர் ஏசாவின் சந்ததியில் வந்தவர்கள். தங்கள் சகோதரரான இஸ்ரவேலருக்கு வழி கொடுக்கவில்லை. அவர்களை எதிர்த்து போரிடாமல் விட்டுவிட்டு சிரமமான கஷ்டமான வழியிலே தேவன் அவர்களை வழி நடத்தினார். விட்டு கொடுத்து வாழ்வது சிரமமானதாக இருந்தாலும் அது தேவனுக்கு பிரியமானதும் ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரனே, உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்திலாவது இன்னமும் நீங்கள் விடாப்படியாக விட்டு கொடுக்க மனமற்றவர்களாக உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு மனவேதனையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். விட்டு கொடுக்காமல் நாம் செயல்படுவதும் நாளை தான் குடும்பங்களிலே பிரச்சனை,
சமுதாயத்திலே பிரச்சனை, திருச்சபைகளிலே பிரச்சனை. இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் கண்கூடாக காண்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் விட்டு கொடுக்க முன் வரும்பொழுது கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துகிறவராயிருக்கிறார். இரண்டாமும் 20:22-29 ஆரோன் ஓர் என்னும் மலையின் மேலே மரிப்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். சேயீர் என்னும் மலை வரிசையின் முக்கியமான சிகரம்தான் இந்த ஓர் மலை. 5000 உயரம் உள்ளது. அந்த இடத்திலே ஆரோனின் மரணம் நிகழ்கிறது. அன்பானவர்களே, நம்மளை அநேகர் இரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த இரட்சிப்பின் கனிகளை நாம் ருசித்தவர்களாக, அனுபவித்தவர்களாக, சமாதானத்தின் ஆவியை உடையவர்களாக காணப்படுகிறதில்லை. அநேகர் அந்த வாய்ப்பை இழந்தவர்களாக காணப்படுகிறோம். கர்த்தரோடு நடப்பதனுடைய பொருள் என்ன என்று தெரியாதவாறு ஆண்டவரோடு நடப்பதை விட்டுவிட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் இரட்சிக்கப்பட்டவர்கள். ஆம், ஆரோனும் இவ்விதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்று நாம் எண்ண முடிகிறது. 40 வனாந்திர பாதையிலே கர்த்தருடைய வல்லமையான வழிநடத்தலை அவர் கண்டார். ஆனால் 40 அவர் வனாந்திர பாதையிலே நடந்து வந்தாலும், விடுவிக்கப்பட்டவராக அவர் வாழ்ந்தாலும், அந்த இரட்சிப்பின் கனிகளை புசிக்க முடியாதவராக, வாக்குத்தத்த நாட்டின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாதவராக, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திலிருந்து அவைகளை அனுபவிக்க முடியாதவராய் போய்விட்டார். காரணம் அவிசுவாசம். அருமையான நேரே, நாம் இரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம், தேவனுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் இருக்கலாம். ஆனால் நமக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு நாடு உண்டு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த ஆசீர்வாதங்களை அடைந்து ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற இரட்சிப்பின் கனியாகிய தேவனோடு உள்ள ஐக்கியத்தை பரிபூர்ணமாய் அனுபவிக்க தவறிவிடக்கூடாது. 20:24 தேவன் வேதனையோடு, என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். இது எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் இல்லையா? கர்த்தருக்கும் இது வேதனையான ஒரு காரியமாய்த்தான் இருந்திருக்கும். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் இவ்விதமாய் சொல்லப்படாதபடி, ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உமக்கு கீழ்ப்படிய, உமை விசுவாசிக்க, எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னமும் 20:25-28 இங்கே ஓர் என்னும் மலையின் மேல் ஆரோனும் அவனுடைய குமாரனாகிய எலியாசாரும் மோசேயுமாக ஏறுகிறார்கள். ஆனால் இருவர்தான் கீழே இறங்கினார்கள். அங்கே ஆரோனின் ஆடைகள் கழற்றப்பட்டு எலியாசாருக்கு கொடுக்கப்படுகின்றன. இஸ்ரவேலர்கள் ஆரோனுக்காக 30 துக்கம் கொண்டாடினார்கள் என்று பார்க்கிறோம். மரணமடைந்த ஆரோனை மோசேயும் எலியாசாரும் அடக்கம் பண்ணியிருக்கலாம் என்று கருதுவதற்கு இடம் இருக்கிறது. ஆரோனின் கல்லறை மற்ற இஸ்ரவேலருக்கு தெரியாது. ஒருவேளை பிற்காலத்திலே அக்கல்லறையை ஒரு கோயிலாக அவர்கள் மாற்றிவிடக்கூடாது என்பதற்காக தேவன் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கலாம். மரணமடைந்த பின் நம்முடைய கல்லறை எங்கே இருக்கப் போகிறது, எப்படி இருக்கப் போகிறது என்பது முக்கியமல்ல. நாம் மரணத்திற்கு பின் பரலோகம் போய் சேரக்கூடிய நிலையிலே இந்த வனாந்திர யாத்திரையிலே நம்முடைய நடை உடை பாவனைகள், தேவனுக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை உள்ளவர்களாக, தேவனை பூரணமாய் எல்லா சூழ்நிலைகளிலேயும் விசுவாசிக்கிறவர்களாக அவரோடு நடக்கவே ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேலர்களின் முதலாவது பிரதான ஆசாரியனாக சேவை செய்த ஆரோன் இறந்துவிட்டார். இவரது நிறுவத்திலே மரணம் அவர்களை நிலைத்திருக்க ஒட்டாததாகையால் அவர்கள் அநேகராயிருந்தார்கள். இயேசுவோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியால் இவருடைய ஆசாரியத்துவம் என்றைக்கும் நிலைத்திருக்கும், அது மாறாதிருக்கும் என்று வேறுபடுத்தி கூறப்பட்டிருக்கிறது. இவரையர் 7:28 இது விபரமாக விளக்கப்பட்டிருக்கிறது. ஆம், நம்முடைய பிரதான ஆசாரியனாய் இயேசு கிறிஸ்து அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாக என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவராயிருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார், அவர் நமக்காக இருக்கிறார். நாமும் எப்பொழுதும் அவரை சார்ந்திருக்க முடியும், அவரை நம்ப முடியும். அவர் நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அறிந்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் அறிந்திருக்கிறார். நாம் அவரை அறிந்திருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. அந்த பிரதான ஆசாரியருடைய சத்தத்தை நாம் அறிந்தவர்களாய் வாழ வேண்டும். அவரை அறிந்திருப்பது நித்திய நித்தியமாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாயிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் வனாந்தர பயணத்தை நிறைவு செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். வாக்குத்தத்த நாட்டிற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். ஆம், தேவன் நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணின நாட்டை வைத்திருக்கிறார். நம்மை அங்கே அழைத்துச் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். கிறிஸ்து ஒருவரே
நம்மை அங்கே அழைத்து செல்ல முடியும். நம்முடைய நற்கிரியைகள் அல்ல, நம்முடைய தான தர்மங்கள் அல்ல, நம்முடைய பெருமைகள் இல்லையென்றால் நம்முடைய சன்மார்க்க ஜீவியம் அல்ல. கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்து கிறிஸ்துவோடு வாழ்கிற பிள்ளைகளை கிறிஸ்துவே அங்கே அழைத்து செல்கிறார். எண்ணாமும் 20 வனாந்தர பயணத்தின் அலைச்சல்கள் நிறைவடைகிறதையும் அவர்கள் வாக்குத்தத்த நாட்டிற்குள்ளாக செல்வதற்கு ஆயத்த நிலையில் இருப்பதையும் சொல்கிற மோசே 21 இஸ்ரவேலர்களுக்கு யுத்தத்திலே கிடைத்த முதலாவது வெற்றியை குறித்தும் கூறுகிறார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலர்களுடைய கடைசி முறுமுறுப்பையும் இங்கே அவர் கோடிட்டு காட்டுகிறார். இந்த முறுமுறுப்பினால் ஏற்பட்ட கொள்ளிவாய் சர்ப்பங்களையும் அந்த சர்ப்பத்தின் மூலமாக ஏற்பட்ட நாசங்களையும் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தையும் அவர் குறிப்பிடுகிறார். உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பமானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்திற்கு முன்னடையாளமாய் காணப்படுகிறது. 4 இஸ்ரவேலருடைய முதலாவது வெற்றியை நாம் பார்க்கிறோம். எகிப்தை விட்டு புறப்பட்ட உடனே அமலேக்கியர்களோடு ஒரு போராட்டம் இருந்தது. அதற்கு பின் இங்கே அவர்கள் வனாந்திர பயணத்தை மேற்கொள்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு பூரணமான ஒரு வெற்றியை கொடுக்கிறார். தெற்கு பகுதியில் உள்ள கானானியர் இஸ்ரவேலரை விரட்டி அடிக்கிறார்கள். ஆனால் முடிவிலே இஸ்ரவேலர்கள் அவர்களை அழித்து மேற்கொள்கிறார்கள். எண்ணாமும் 21:4-5 இஸ்ரவேலருடைய 8வது முறுமுறுப்பை நாம் பார்க்கிறோம். இந்த முறுமுறுப்புகள் அவர்களுக்கு வேதனைகளைத்தான் கொண்டு வருகின்றன. ஒவ்வொரு முறையும் அவர்கள் முறுமுறுக்கின்ற பொழுது அவர்கள் வேதனைக்கு நேராக தங்களை ஒப்படைத்துக் கொள்ளுகிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். மனமடிவு, பிரச்சனை, சோதனை, வேதனை போன்றவை நம்மை நெருக்கும் பொழுது நேர்களே, நாம் அவைகளை தேவனோடு நெருங்கி சேருவதற்கான கருவிகளாக பயன்படுத்த வேண்டுமே ஒழிய நாம் அவைகளையே எண்ணி எண்ணி தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களாக தேவனுடைய வழிநடத்தலை குறைத்து மதிப்பிடுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. அவைகளை நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேருகிற கருவிகளாக பயன்படுத்தி ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும். முறுமுறுப்பு மன்னாவை குறித்ததான முறுமுறுப்பாகத்தான் இருக்கிறது. எப்பொழுதும் போல வயிற்றை குறித்து பேசுகிற மக்களாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்படுகிறார்கள். அருமையான ஒரு உணவு, இந்த உணவு பரலோக உணவு என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, உபாகம புத்தகத்திலே கர்த்தர் அதை நினைவுபடுத்தும் பொழுதும் இந்த உணவை சாப்பிட்டதினாலே அவருடைய கால்கள் வீங்கவில்லை என்று கூறுகிறார். ஆம், சரீரத்திலே காணப்படுகின்ற வைட்டமின் குறைபாடுகளினாலே கால்கள் வீங்குகிறது என்று மருத்துவம் சொல்கிறது. ஆனால் தேவன் எல்லா வைட்டமின்களும் நிறைந்த அருமையான ஒரு சத்தான உணவை, மன்னாவை, ருசியான ஒரு உணவை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அவர்களோ முறுமுறுக்கிறார்கள். தேவன் எத்தனையோ ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிறைத்து அனுதினமும் இந்த வனாந்திர வாழ்க்கையிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே. அவருடைய நன்மைகள் ஏராளம், அவருடைய ஆசீர்வாதங்கள் ஏராளம், அவர் கொடுக்கின்ற மேன்மைகள் ஏராளம். இத்தனையையும் ருசித்திருக்கிறவர்களாகிய நாம் அவைகளை குறித்து திருப்தியற்றவர்களாக, ஆண்டவரை வெறுக்கிறவர்களாக, ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? இல்லையென்றால் கர்த்தருடைய நன்மைகளை எண்ணினவர்களாக, நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய், சந்தோஷப்படுத்துகிறவர்களாய், அவருடைய நன்மைக்காக அவரை துதிக்கிறவர்களாக, ஸ்தோத்திரிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய உணவை வெறுக்கிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். அதன் விளைவு அவருடைய முறுமுறுப்பினாலே வேதனையடைந்த தேவன் அவர்களை நியாய தீர்ப்பிற்கு ஒப்புக் கொடுக்கிறார். 6 சொல்லுகிறது, கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். ஆம், மக்கள் பாவம் செய்தனர், அதற்குரிய தண்டனை வந்தது. பாவத்திற்குரிய தண்டனை உண்டு. அந்த நாளிலே பாம்பினால் தீண்டப்பட்டவன் அந்த விஷத்தினால் சாக வேண்டியவன்தான் என்பது ஆண்டவருடைய திட்டம். ஆகையினாலே இங்கே மக்கள் மாண்டு போகிறார்கள். 7 அவர்கள் தங்கள் பாவத்தை குறித்ததான மனஸ்தாபத்தோடு கூட நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாக பாவம் செய்தோம் என்று மோசேயின் இடத்திலே ஓடி வருகிறார்கள். பாவத்தை அறிக்கையிடுகிறார்கள். பாவத்தை அறிக்கையிட்ட மக்களுக்காக தேவன் விடுதலை தருவதற்காக ஒரு வழியை உண்டாக்கினார். ஒரு கம்பத்தின் மீது தூக்கி வைக்கப்பட்ட ஒரு வெண்கல சர்ப்பத்தின் உருவத்தை நோக்கி பார்த்தால் பிழைப்பார்கள் என்று கூறினார். இதை நம்பி நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். வெண்கலத்தால் செய்யப்பட்ட பாம்பு சுகம் தரவில்லை, கர்த்தரே குணமாக்கினார். இந்த பகுதி இரட்சிப்பிற்கு அவசியமான செயலை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பாவத்தை அறிக்கையிடும் மனிதன் சிலுவை மரத்தில் ஏற்றப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்கு இரட்சிப்பு உண்டாகிறது. பாம்பினால் தீண்டப்பட்டவன் அதன் விஷத்தால் சாக வேண்டியவன்தான். ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம்.
ஆனால் அவன் செத்தானாயில் அதற்கு விஷம் காரணமல்ல, அவன் நோக்கி பார்க்க வேண்டியதை நோக்கி பார்க்காததால் செத்தான். இதைத்தான் 8-9 வசனங்களிலேயும் நாம் பார்க்கிறோம். அதேபோல பழைய பாம்பு என்று அழைக்கப்படும் சாத்தான் பாவம் என்ற விஷத்தால் மனுக்குலம் அனைத்தையும் தீண்டிவிட்டான் என்பது உண்மை. ஆனால் நற்செய்தியை கேள்விப்பட்ட மனிதன் நரகத்திற்கு செல்கிறான் என்றால் அது பாவத்தினால் அல்ல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததினால், அவரை விசுவாசியாததினால். அவர் என்னுடைய பாவத்திற்கான தண்டனையும் ஏற்றுக்கொண்டார் என்பதை அவன் மனதார ஏற்றுக்கொள்ள மனமற்றவனாய் இருப்பதனாலேயே நரகத்திற்குள்ளே செல்கிறான். பாவம் செய்தவர்கள் பாவ அறிக்கை செய்து ஆண்டவரிடத்திலே ஓடி வரும்பொழுது அவர்களை கர்த்தர் ஒருபொழுதும் தள்ள மாட்டார். எந்த பாவியானாலும் தள்ளாத கர்த்தர் அவருக்கு விரோதமாக துரோகம் செய்த போதிலும் நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். ஆவிக்குரிய சுகமும் சரீரத்திற்கான சுகமும் சிலுவையிலே உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவிலே உண்டு. 9 வசனத்திலே மோசே வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி கம்பத்தின் மேலே உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். இங்கே உயர்த்தப்பட்ட பாம்பு நியாயம் தீர்க்கப்பட்ட பாவத்திற்கு மாதிரியாய் அமைந்துள்ளது. கிறிஸ்து நமக்காக பாவமானார். 2 கொரிந்தியர் 5:21 வசனத்திலே நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவமானார். எனவே சிலுவையிலே அடிக்கப்பட்டார். நம்முடைய மீள்விரலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா 53 வாசிக்கிறோம். இன்னமும் 21:16-18 வசனங்களிலே தேவன் மக்களை கூடி வர செய்யும்படியாய் மோசேயின் இடத்திலே கட்டளையிட்டார். ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்தார்கள். அவர்கள் வந்து சேர்ந்த அந்த இடத்திலே கர்த்தர் மோசேக்கு சொன்ன ஊற்று இருந்தது. கர்த்தர் அவர்களுக்கு வாக்களித்த தண்ணீர் அங்கே கொடுக்கப்பட்டது. மக்கள் கூடி வந்து பாடினார்கள், ஆண்டவரை துதித்தார்கள். தேவனுடைய வாக்குறுதி இங்கே நிறைவேற்றப்பட்டது. நாமும் நம்முடைய தேவைகளிலே, நம்முடைய போராட்டங்களிலே, நம்முடைய கஷ்டங்களிலே நாம் இந்த முறையை பின்பற்றுவோம் என்றால் நமக்கு வேதனையாயிருந்தாலும் ஆவியில் நாம் நிரம்பி தேவனை துதிக்கும் பொழுது கர்த்தர் தாம் அளித்துள்ள வாக்குறுதிகளை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நாம் பாடும் பொழுது உற்சாகத்தோடும் உண்மையோடும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதித்து பாடி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குக்காய் உமக்கு நன்றி, அந்த வாக்கு நிறைவேறிவிட்டது என்று நாம் அவரை பாடும் பொழுது ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுவோம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இன்னமும் 21:21-35 வசனம் முடிய உள்ள பகுதிகளிலே இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வெற்றியை பார்க்கிறோம். சீகோனின் மேலே ஆண்டவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். பாசானின் அரசனான ஓகியின் மேலே ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறார். ஆம், இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது வீர நடை போட ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் பாட ஆரம்பித்து விட்டார்கள். தேவனை துதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அங்கே தேவன் மோவாவின் பேரிலேயும் வெற்றியை கொடுக்கப் போகிறார். அவர்கள் வாக்குத்தத்த நாட்டிற்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள். எவ்வளவு அற்புதமான வழிநடத்தல்! தேவனாலே மாத்திரமே வெற்றி உண்டு. நிகழ்ச்சியை கேட்டு எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்திலாவது ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்து கொண்டிருக்கிறோமா என்பதை எண்ணி பார்ப்போம். நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிற சூழ்நிலையை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய வேலை ஸ்தலத்தை குறித்து, நம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற இடத்தை குறித்து முறுமுறுத்து கொண்டிருக்கிறோமா? நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்காதபடி ஆண்டவர் வைத்திருக்கிற இடத்திலே ஆண்டவர் என்னை வழிநடத்துகிறார் என்ற நிச்சயத்தோடு தைரியமாய் முன் செல்ல நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவராயிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற எந்த வாக்குத்தத்தை குறித்தாவது நாம் அவிசுவாசமாயிராமல் விசுவாசத்தோடு முன் செல்வோம். ஆண்டவர் எந்தெந்த காரியங்களிலே என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிவோம். நாம் அவிசுவாசத்தோடு கூட செயல்பட்டு வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வாராக. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் 8:20-21 மூலமாய் எங்களுக்கு நேர் நினைவுபடுத்தின சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அதை குறித்து எங்களோடு பேசும், எங்கள் வாழ்வோடு ஒப்பிட்டு பேசும், எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளின் மத்தியிலே அவைகளை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, முறுமுறுக்காதவர்களாக, விசுவாசிக்கிறவர்களாக, உம்மை மட்டும் நம்பி சார்ந்து வாழ்கிறவர்களாக வாழ இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை வாக்குத்தத்த நாட்டிற்குள்ளாக வழிநடத்துகிறவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே,
ஆமேன். அன்பர்களே, எந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். சற்று இன்றைய பாடத்தை திருப்பி பார்ப்போமா? குறை கூறுகிறவர்களும் முறுமுறுக்கிறவர்களும் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கவே முடியாது. விட்டு கொடுத்து வாழ்வது சிரமமானதாக இருந்தாலும் அது தேவனுக்கு பிரியமானதும் ஆசீர்வாதமானதாக இருக்கும். மரணமடைந்த பின் நம்முடைய கல்லறை எங்கே இருக்கப் போகிறது, எப்படி இருக்கப் போகிறது என்பது முக்கியமல்ல. நாம் மரணத்திற்கு பின் பரலோகம் போய் சேர தகுந்த வாழ்க்கை வாழ்வதுதான் முக்கியம். பாவத்தை அறிக்கையிடும் மனிதன் சிலுவை மரணத்தில் ஏற்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்கு இரட்சிப்பு உண்டாகிறது. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். லூக்கா 1:45.